அவரோட வைஃப் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, தன்னோட கணவருக்கு தலையில அடிபட்டு கோமா ஸ்டேஜ்ல இருக்காங்க, தயவு செய்து என் கணவரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கோம், தயவு செய்து உதயா அவரோட உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டயே நம்ம ரொம்ப ரொம்ப ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தம் கொடுக்கறது என்னன்னா, உதயாவுக்கு அடிபட்டு இவ்வளவு 45 நாள் ஆச்சு, அவரோட தலையில ஏன் இன்னும் எந்த விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல? ஏன்னா தலையில அடிபட்டுச்சுன்னா, இந்த கேள்வி ஏன் கேக்குறேன்னா, தலையில ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதிகமா அடிபட்டுச்சுன்னா உடனே மொட்டை அடிச்சு அந்த இடத்துல அடிபட்ட இடத்துல தையல் போடுவாங்க. அதுக்கப்புறம் தலையில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் பெரிய ஆபரேஷன் பண்ணி பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்கும் முதல்ல பண்றது மொட்டை அடிப்பாங்க. உதயாவுக்கு இதுவரையில போட்ட எந்த ஒரு வீடியோலையும் மொட்டை அடிச்ச மாதிரி காட்டல. அதனால எனக்கு ரொம்ப ரொம்ப மன வருத்தமா இருக்கு. உதயாக்கு தலையில ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா இல்ல பண்ணவே இல்லையா, ட்ரீட்மெண்ட் பண்ணலையா அப்படின்ற சந்தேகம் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, வருத்தமா இருக்குது. ஏன்னா நாங்க எல்லாருமே உதயம் மீண்டு வரணும், பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க எல்லாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து உதயாவ திருப்பி வர்றது மாதிரி பண்ணுங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பிரேயர் பண்றதோட மட்டும் இல்லாம எல்லாருமே அவரோட உயிரை காப்பாத்துன்னு சொல்லி நிறைய உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த உதவி பண்றவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விளக்கம் கொடுக்கணும்னா, தயவு செய்து உதயாவோட தலையில ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கா அப்படின்றத தயவு செய்து எங்களுக்கு சொல்லுங்க சுமதி பிளீஸ். நாங்க எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்கிறோம்.